Hello and welcome to English Tanglish video lessons. Do you know about Vedas? In the 11th standard Tamil Nadu syllabus la Vedangal patti sila information nama paapom. Vedangalna ellarkume theriyum idu vandu samaskrathil elli irupanga appdinte. Ana eppa vandu namakku or evidence kedachichu. எழுதுனதுக்குள்ள எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னு தெரியுமா? இந்த வேதங்கள் வந்து நான்கு வேதங்கள், ரிக், எஜூர், சாம, அதர்வன, ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேதிக் டெக்ஸ்ட் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகுது. குறிப்பாக பிராமின் சமூகம் வந்து அதை வந்து ரொம்ப பெயின் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏர்லியஸ்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட் வேதாஸ், எழுதுனதுலேயே வந்துட்டு நமக்கு ஏர்லியஸ்டாக கிடைச்சது வந்து 10th to 11th century தான். ஸோ அதுக்கு முன்னாடி எழுதுனாங்களாங்கிறது வந்து நம்ம நம்புறோம், பட் இருந்தாலும் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. சரி, அப்படி என்னதான் இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த வேதங்கள்ல? என்ன விஷயங்கள் அப்படின்னா, நாலு விஷயங்கள்: பாலிடிக்ஸ், சொசைட்டி, ரிலிஜியன் மற்றும் ஃபிலாசபி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுல அடங்கி இருக்கு. அதுபோக ரிட்டன் ஹிஸ்டரிக்கு ஒரு ஒரு இது ஒரு சோர்ஸா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ரெக்கார்டு எப்ப கிடைச்சதுன்னு தெரியும், ஆனாலும் எப்போ எழுதியிருப்பாங்கன்னு ஒரு கெஸ் வேணும் இல்லையா? எப்போ எழுதியிருப்பாங்க? ரிக்வேதா வந்து 1500 BC 1000 BC எழுதியிருப்பாங்கன்னு நம்புகிறோம். இதில் புக்ஸ் 2 to 7 வந்து தான் வந்து ஏர்லியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1, 8, 9, 10 வந்து லேட்டர் பீரியட் சொல்கிறாங்க. என்னப்பா அது, ரெண்டாவது வந்து ஏர்லி ஆனால் 1 வந்து லேட் அப்படிங்கிறோம். ஸோ பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு சில விஷயங்கள் தெரியலை. சரி, வேற ஏதாவது விஷயம் இருக்கா இந்த வேதங்கள்ல அப்படின்னா பார்ப்போம். இந்த வேதங்களில் சம்ஹிதாஸ் அப்படிங்கும், இது வந்து ரிச்சுவலிஸ்டிக் டெக்ஸ்ட், பூஜைகள், சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ், பூஜைகள் செய்கிறது எப்படி, அதுபோக சொசைட்டிலையும் ரிலிஜியன்லையும் இந்த ரிச்சுவல்ஸ், இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறது என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வேதங்களில். அதுபோக இந்த சம்ஹிதாஸில் வந்து பிராமணாஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ரிச்சுவல்ஸ், இந்த பூஜைகள் பற்றி உள்ள ஹிம்ஸ் இருக்கும், போயம்ஸ் மாதிரி இருக்கும், அதை பற்றி காமெண்ட்ரிஸ், ரிச்சுவல்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து இருக்கும். அப்போது பூஜைகள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை, அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னென்னா, ஈச் பிராமணா அந்த டெக்ஸ்ட், அந்த பிராமணா டெக்ஸ்டில் வந்துட்டு ஆரண்ய காண்டம்னு ராமாயணத்தில் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஆரண்யாக்கா, ஃபாரஸ்ட் டெக்ஸ், அது போக உபனிஷத், இந்த ரெண்டுமே இருக்கும். இந்த ஆரண்யாக்காஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, மிஸ்டிக்கல் ரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி டேக்கன் அண்ட் இன் சீக்ரெட், அதாவது ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ரகசியமாக முனிவர்கள் வந்து, யார் காட்டில் இருக்க முனிவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணுங்கிற விஷயம் இருக்குது. உபனிஷேட்ஸ் வந்து ஃபிலாசபிக்கல் என்குயரிஸ், வாழ்க்கையில் எப்படி வாழணும், என்ன மாதிரி விஷயங்கள், டவுட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு கலந்துரையாடல் இருக்கும். ரிக்வேதாவோட டேட் பார்த்தோம், அப்போ மற்ற மூணு வேதங்களோட டேட் என்ன? மற்ற மூணு வேதங்கள் எஜூர், சாமா, அதர்வனா வந்து ஸ்லைட்லி லேட்டர் பீரியட், கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சம்ஹிதாஸ் ஆஃப் சாமா, எஜூர், அதர்வன வேதங்கள் வந்து இப்போ பிராமணர்ஸ், ஆரண்யக்கர்ஸ், உபனிஷத்ஸ் இருக்குல்ல, இந்த வேதங்களோடு சேர்ந்துருக்குது வந்து லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து டைம் என்னன்னு தெரியலப்பா. சரி, டைம் வந்து லேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த மூணு வேதங்கள்லையும்? என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, சாமா வந்து கம்போஸ்ட் இன் மியூசிக்கல் நோட்ஸ், அப்போ மியூசிக் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யஜுர்வேதா வந்து ரிச்சுவல்ஸ், ஹிம்ஸ் இருக்குது, அதே மாதிரி பூஜைகள் பற்றிலாம் இருக்குது. அதர்வனா வேதா வந்து ரொம்ப வித்தியாசம், சாம்ஸ் அண்ட் மேஜிக்கல் ஸ்மெல்ஸ், ஸ்பெல்ஸ் சாரி, அதாவது மேஜிக் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதர்வன வேதா எடுத்து வாசிச்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ், ப்ரெஸ் த நோட்டிஃபிகேஷன் பட்டன், டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர். Thank you again.